அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பை, ஒரு நல்ல விஷயத்தை கேட்க இருக்கின்றோம். ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. அது பொதுவாக ராகு கேது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவனத்திற்கு என்ன வரும்னாக்கா, ராகுனாலே ஒரு தீய கிரகம், கேதுனாலே ஒரு தீய தடுக்கக்கூடியவர், ராகுனா தடுக்கக்கூடியவர், ராகுனா தீய பழக்கங்களை உடையவர், அவங்க ரெண்டு பேரும் பாம்பு பார்த்தாலே பயப்படணும், அவங்க இருக்கிற இடத்த பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு அசுப பலன்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த ராகுவும் கேதுவும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அதிசயம் நடக்குது. இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை, 3/6/2021 முதல் 4/8/2021 வரை இந்த ராகுவும் கேதுவும், ராகு பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், கேது பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் என்ன சாமி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி கட்டத்தில் 1வது சார்ட்டில் 1வது ராசி கட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் எங்கே இருக்கிறார்களோ அதே இடத்துல, அதே அமைப்பில், வர்க்கோர்த்தமம் என்று சொல்லுவார்கள், நவாம்ச கட்டத்திலையும் அதே இடத்துல ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ஒரே டிகிரியில் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரலும் ஒரு சுமாராக இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதும் அப்படி வச்சுக்கோங்க, நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு வைடாக ஒரு சுமாராக இந்த 2 மாதத்தில் 62 நாட்களில் ஒரு 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போது வேர்ல்டு வைடு இந்த 62 நாட்களில் 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குது என்று சொன்னால், அந்த 1 லட்சம் குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் ஜனன ஜாதகத்திலும் ராகுவும் கேதுவும் வர்க்கோர்த்தமும் பெற்று, அதாவது ஆட்சி அதிகாரம் பெற்று, முழு திறமை பெற்று, வலிமை மிக்கவர்களாக ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு தனிச்சிறப்பு. எப்படி இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு குரு வக்ரம், சனி வக்ரம் அப்படின்லாம், செவ்வாய் நீச்சம் அப்படின்லாம் இருக்குமோ, அதை போலவே இந்த ராகு கேது வர்க்கோத்தமம் இருக்கும். அப்போ இது ஒரு கிரக அமைப்பு, இதனால் நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு, நாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமம், ராகுன்னு என்ன சாமி ராகு செஞ்சிடுவார், ராகு என்ன அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக ராகு என்று சொன்னாலே மிகப்பெரியது, எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதெல்லாம் ராகு, இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதெல்லாம் கேது. மிகப்பெரிய சார், ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு சார் அப்படின்னு சொன்னால், பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ராகு சார். ஒரு சாதாரண ஒரு சின்ன இது சின்னது அப்படின்னு சொல்லிட்டாலே அது கேது. அப்போ இந்த ராகுவை பொறுத்தவரையிலே ஆசையை தூண்டக்கூடியவர் ஒவ்வொரு மனிதனுக்கும், அது கோச்சாரத்தில் 18 மாதங்கள், 1.5 வருஷத்தில், அதாவது 18 வருஷத்தில் கொடுக்க வேண்டிய துன்பத்தை 18 மாதத்திலே அவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். இந்த ராகு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடிமட்ட லெவலில் ஒரு சாதாரண அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருவனை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிடுவார். உதாரணம் பில்கேட்ஸ், ஆமாங்க, நடுநிலையில் ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவர், ஆனால் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கு அதிபதி. அதே போல் மிக பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்களை கூட தலைகீழாக மாற்றிவிடுவார். இதுக்கு நம்ம பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதும், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை தலைகீழாக குப்புற படுக்க வைக்கதும் யாருடைய வேலைங்க, ராகுவுடைய வேலை. அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை ராகுக்கு இருக்குது, அதனால்தான் அவரை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தாங்க கேது. பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு நார்மலாக ஒரு கடை வச்சுருக்கிறார், இல்லை ஒரு தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணுறார், தள்ளுவண்டியில் ஒரு பழம் வச்சுருக்கிறான்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு டீ கடையில் 2 பேர் டீ சாப்பிட்டுருக்காங்க, பாரு இங்கே வந்து இவருக்கு அந்த இவருக்கு அமைச்சருக்கு 50 கோடி 500 கோடி கிடச்சிதான்ப்பா
எனக்கு அதில் 500 கோடி வேணாம்ப்பா, ஒரு 5 கோடி வந்தால் கூட போரும் எனக்கு, இந்த 5 கோடி வந்தாலே போரும்ப்பா எனக்கு அப்படின்னு. சாதாரண ஒரு மனிதன் வாழையில் கோடி அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ராகு வந்துட்டார், அவர்கிட்ட ராகு இருக்கார், ஆசை வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்லலை அந்த வார்த்தையை, உள்ள ராகு இருந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ எப்போ அவர் வாயிலிருந்து கோடி அப்படின்னு வருதோ அந்த ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு, அதில் பாதாளத்துக்கு இழுத்துன்னு போகிறாருன்னு அர்த்தம். கவனம் தேவை, அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் கேது. ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை சுகபோகங்கள் உண்டோ, இன்பங்கள் உண்டோ, எல்லாத்தையும் கொடுத்துருவார். யார்? ராகு. கிடக்கிடக்கிடக்கிடன்னு எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு போகும்போது மொத்தத்தையும் உருவிண்டு போயிடுவார். அது ராகு. எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டு, எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு, எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு போகும்போது ஒட்டு மொத்தத்தையாக எல்லாத்தையும் உருவிண்டு போயிடுவார். அது ராகு. அதே போல் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில், எனக்கு இது வேணவே வேணாம், ஐயோ பணமே என் கிட்டே கொண்டு வராத நீ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கேது, ஞானின்னு அர்த்தம். அப்போது கெடுத்து கொடுக்கக்கூடியவர், வானான வாயில் வரவழைச்சி அதுக்கப்புறம் பக்குவத்தை ஏற்படுத்தி அவன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது கேது. அவன் ஆசைப்பட்டு கேட்டவனே கொடுத்து பக்குவத்தை போடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு. இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமும் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஸோ ராகு கேதுவை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மிதுன ராசிக்கு இந்த ராகு கேதுவால், வர்க்கோத்தம ராகு கேதுவால் என்ன நன்மை நடைபெற இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக மிதுன ராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லா விதமான ஃபஸ்ட்டு நேம் ஸ்பாயில் ஆகுது, தன்னுடைய பேர் புகழ் அங்கே அடிவாங்கியிருக்கும். அது உங்கள் ஃபேமிலியிலையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கம்பெனிலையாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லைன்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டாக இருக்கலாம். ஸோ சொசைட்டி, அப்போ மிதுன ராசி என்பர்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும், இந்த ராகுவால் விரயஸ்தானத்துக்கு போன ராகுவால் எது விரயமாக இருக்கும் என்று கேட்டால், ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஸ்பாயிலாக இருக்கும், உங்களுக்கு இந்த பேர் புகழ் அங்கே ராகு சீர்குலைத்திருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இது மிதுன ராசிக்கு இருக்கும். இந்த நிலைமையில் தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க. இது நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி தான், 1000 கோடி ரூபாய்க்கு செல்வந்தர் இன்றைக்கி நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம், நிறைய உதாரணங்கள் உண்டு. ஓகேவா? இப்போ கூட அந்த மிகில் சோக்ஷியா, அவரை வந்து நம்ம என்ன, எத்தனையோ 1000 கோடி, அவர் வாராத அந்த சொகுசு வாழ்க்கையா நீங்களும் நானாக வாழ்ந்துட முடியும். அப்போது அந்த மாதிரி மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், நார்மல் நிலையில் ஒரு வேலைக்கு போகக்கூடியவராக இருந்தாலும் சரிதான். ஸோ கிரகம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அது அதனுடைய வேலையை செய்யும். இப்போ நம்ம நிறைய உதாரணங்களை அதுக்கேற்ற மாதிரி நிறையவே நம்ம பார்க்குறோம். அப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில் சம்பந்தமாக, தொழில் துறையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரியான, இப்போது நிறைய இடங்களில் மிதுன ராசி அன்பர்கள் பணங்காசு சம்மந்தப்பட்ட இடத்துல ஏமாந்துட்டு வராங்க. இது உண்மை, உண்மையாக இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். நானே உண்மைன்னு சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம் சாமி நீங்கள் தான் சொல்லணும். அப்போது ஒரு 10,000 ரூபா வாங்கின இடத்துல நீ 1 லட்சரூபா தரணும் அப்படின்னு உங்களை மிரட்டலாம். அப்போ அது சம்மந்தமாக ஒரு வம்பு வழக்கு, ஒரு பஞ்சாயத்து. இல்லை, நீங்கள் 10,000 ரூபா வாங்கின இடத்துல நீ 1 லட்சரூபா வாங்கிட்டடா அப்படின்னு சொல்லி அதுவும் மாற்றியும் பேசலாம். அப்போ வாங்கின இடத்துலையும் கொடுத்த இடத்துலையும் உங்களை பணங்காசு சம்மந்தப்பட்ட இடத்துல ஏமாற்றிருக்கலாம். இல்லை, இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன் அப்படின்னு ஏமாற்றிருக்கலாம். அதே போல தான் முதலீடு சம்மந்தப்பட்டது. மிதுனராசி நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பைசா, ரொம்ப கண்ணும் கருத்துமாக சேர்த்து வச்ச பைசாவையெல்லாம் மொத்தமாக கொண்டு போய்ட்டு ஒரு முதலீடு நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அதை வந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு யார் கொடுத்தாருனா ராகு தான் கொடுத்தாரு. எனக்கு ஏன் சாமி இந்த நிலைமை வந்து, நான் ஏன் கடங்காரன் ஆனேன், நான் ஏன் பைசா ஏமாந்தேன், நான் ஏன் முதலீடு போட்டேன், என்கிட்ட அந்த பைசாலாம் யார் சாமி வாங்கி காலி பண்ணாங்க கேட்டிங்கன்னா அது ராகு. சரி, இப்போ இது இந்த பிரச்சனையை, எனக்கு கடன் சுமைகள் இருக்கே சாமி, இந்த பிரச்சனையும் முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அதை முடித்து வைப்பவர் கேது.
மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான வம்பு வழக்குகள்லாம், மெயினாக வம்பு வழக்குகள், அதாவது லோன் சம்மந்தப்பட்ட அந்த கேசஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சொத்து சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம், ஸோ அது பூர்வீக சொத்தோ இல்லை வந்து வேறு டாக்குமெண்ட்ஸோ, உங்களோட நீங்கள் உழைச்சி வாங்கின சொத்தோ, அதே போல் அக்கா தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, உடன் பிறந்தவர்கள், அதே போல் கணவன் மனைவி, தொழில் சம்மந்தமாக, லோன் சம்மந்தமாக, பேங்க்கு சம்மந்தமாக, கடை வாடகைகள் சம்மந்தமாக, இடம் பில்டிங் சம்மந்தமாக, அப்போ இந்த சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்னலாம் மிதுன ராசிக்கு வம்பு வழக்குகள், கேசஸ், கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கோ, அல்லது வட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் இருக்கோ, இதையெல்லாம் நல்ல முறையில் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த ராகுவும் கேதுவும் வருகிறார்கள். இந்த வர்க்கோத்தம காலத்தில், ராகு கேதுடைய வர்க்கோத்தம காலத்தில் உங்களுக்கு இருந்த இரண்டு கிரகமும் உங்களுடைய பிரச்சனையை கேது பகவான் முடித்து வைக்கிறார். மிதுன ராசி என்பவர்களே, சந்தோஷமான செய்தி. அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், வேலைக்கு போகக்கூடியவங்க, இவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது ஒரு மெயினாக அரசாங்க அதிகாரிகளாக இருந்தார்கள், ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் சேஞ்சஸ் இருக்குது, அல்லது இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் இருக்குது. அப்போ அவங்களுக்கும் இந்த கிரகம் விட்டு வைக்கலதா. அதே போல் அரசியலைச் சேர்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், பெண்கள், அப்போ இவங்களுக்கெல்லாம் கூட இருந்து வர பிரச்சனையை இந்த ராகு கேதுடைய இந்த வர்க்கோத்தமம் பிரச்சனையை தீர்த்து வைக்கும். இந்த நல்ல நேரத்தை, நல்ல காலத்தை மிதுன ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது மிதுன ராசிக்காக, ஸ்பெசிஃபிக்காக மிதுன ராசிக்காக இந்த ராகுவுடைய கேதுவுடைய வர்க்கோத்தம காலத்தில் மிதுன ராசிக்கு நன்மை நடைபெற வேண்டும், அவங்க பிரச்சனை முடியணும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜூலை மாதம் பிராயச்சித்த பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இப்போ உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால், சாமி எனக்கு என் பிரச்சனை தீருமா தீரணும், நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் கலந்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்யுங்கள். உங்கள் பெயரை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அதற்கான கட்டணத்தை செலுத்தி இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். இதே போல் தான் உத்தியோகம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலருடைய பிரச்சனைகள், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், கண் திருஷ்டிகள், இது எல்லாமும் இந்த ராகுகேதுடைய பிராயச்சித்தத்தில் சரியாகும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த வம்பு வழக்குகள் நல்ல முறையில் முடியணும், கடன் பிரச்சனைகள் நல்ல முறையில் தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. வர்க்கோத்தம காலத்தை மிதுன ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நன்மை நடைபெற வேண்டும் என்று நான் அன்னை வாராகி வேண்டுகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம்முடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். யார் அந்த பாக்கியசாலி, யாருக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த தகுதி அல்லது அந்த எண்ணம், சிந்தனை, வாராகக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் எழுதி தரும், அதே போல் துல்லியமான பலன்கள் சொல்கிறோம். இது இல்லாமல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஸோ அது ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்குறோம் உலகம் முழுவதும். அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலயம் சார்ந்த எல்லா விதமான பூஜைகள், எல்லா விதமான பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் மனிதர்களுக்கு தேவையான வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், பரிகார பூஜைகள், ஹோமங்கள், அதாவது ஒரு சண்டி ஹோமத்திலேருந்து ருத்ர ஹோமம் ஆகட்டும், ஆயுஷ ஹோமம் ஆகட்டும், சுதர்சன ஹோமம் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், அதே போல் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், இன்னும் என்ன மங்கள விசேஷங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், எல்லா மங்கள விசேஷங்களும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.